அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் ஃபார்வர். இன்றைக்கி நான் புளி உப்புமா செய்ய போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், புழுங்கல் அரிசி ஒரு மூணு டம்ளர் நல்லா 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டிருக்கேன். அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு 1/2 டம்ளர், அதே டம்ளரில் 1/2 டம்ளர். காரத்துக்கு 2 வரமிளகாய், லெமன் சைஸ்க்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம். இந்த அரிசி பருப்பு மிளகாய் புளி தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். வெங்காயம் வந்து தாளித்து விடும்போது போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி 3 டம்ளர் அரிசி, அதை போட்டுக்கலாம். துவரம்பருப்பு, புளி, மிளகாய் 2, காரம் தேவைன்னா உங்களுக்கு அதிகமாக கூட மிளகாய் போட்டுக்கலாம். துவரம்பருப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இது தாளிக்கும் போதும் பெருங்காயம் போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த மாதிரி இந்த சைஸ் இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம இதுக்கு தாளிக்கிறக்க என்னென்ன பொருள் பார்த்தோம்னா, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 மிளகாய், வேணும்னா அதிகமான மிளகாய் வச்சுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக 1 கப்பில் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம இது வந்து கொஞ்சம் இது வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிக்கும். பாருங்கள், 4 ஸ்பூன் ஆயில் விடுறேன். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நமக்கு நடுவில் கூட கிளறிட்டு இருக்கும்போதே நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த புளி உப்புமாக்கு புளிமான் கூட 100 பேர் இருக்குது. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு, இதை சூப்பராக இருக்கும். புளி போட்டு செய்யறதுனால புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷு. பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணலாம். இது புளி பிடிக்காதவங்க மோர் விட்டு, புளிப்பான மோர் விட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பெருங்காயம் அரைக்கும் போதும் போட்டுக்கோம், அதனால் இங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போடாமல் செய்யலாம், போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டு வரும். இது சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இதோட ஊற்றிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுவதெல்லாம் தண்ணி ஊற்றணும், அதனால் மிக்சி ஜார் இருக்கிற அந்த மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். ஏன்னா தண்ணி நிறைய விட்டால் தான் நம்ம அது சுண்டி வர வர மாவு வெந்து வரும், இல்லாட்டி கம்மியாக இருந்ததுன்னா நல்லா அடி பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து வர ஸ்டேஜ் வரைக்கும் வரும். இப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்தா. பாருங்கள், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதில் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். துவரம்பருப்பு போடாமல் செய்யலாம், ஆனால் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதலான ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இது கிளறிட்டே இருக்கணும். இது ஆனால் இது ஈஸியான ஒரு டிஷ் தான். நமக்கு வந்து அரிசி மட்டும்தான் ஊற போகணும், மற்றபடி அரிசி ஊறலைன்னா நம்ம மாவு கடையில் வாங்கின மாவில் கூட இந்த மாதிரி செய்யலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நமக்கு இட்லி தோசையே போட்டுட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு, தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடலாம். அந்த மாவு வெந்து கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லும் வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை நிறுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு.
மோரர்லஸ் இது ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். நான் இடையில 2 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் விட விட ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. பாருங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். பாருங்க சூப்பராக புளிமா புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல டிஷ்ஷோட